கருணாகர குருவர்யபதாம்புஜாம் குருவரிய பதாம்பு ஜாம் நவனி தனடோத்தம் குரு பங்கி ஸ்ரீமகா திருப்பாவையில் மூன்று பதிமூன்றாம் பாசுரம் இந்த பாசுரத்தில் மூன்று அவதாரங்கள் குறிக்கப்பட்டன ஆண்டாள் வராத தோழிகள் வீட்டுக்கு செல்லும் பொழுது அவ கூட இருக்கிற தோழிமார்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பலவித சேஷ்டிதங்களை பத்தி பாடிக்கொண்டே இருந்தார்கள் இப்படி பாடின் பொழுது அந்த குழுல இருக்கிற சில பேர் கிருஷ்ணாவதாரத்தை பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு புள்ளின் வாய் கீண்டான் என்று ஆரம்பித்தார்கள் புல்லாகிற பகாசுரனுடைய வாயை கீண்டு கீர்த்தியை ஸ்தாபித்து வென்றான் கண்ணன் அப்படின்னு பாடினார்கள் வேறு சில நபர்கள் பொல்லா அரக்கன் அப்படின்னு பாட ஆரம்பித்தார்கள் பொல்லா அரக்கனான ராவணனை எப்படி அனாயாசமாக ஒழித்து கட்டினான் ராமபிரான் அவனுடைய கீர்த்திதான் ஜாஸ்தி அப்படின்னு பாட ஆரம்பிச்சார்களாம் ராமாவதாரத்தை பத்தி மூன்றாவதாக ஒரு குழு வந்தது ராமனோ கண்ணனோ அனாயாசமா காரியங்களை செய்தாலோ அவ்வளவு அனாயாசம்னு சொல்ல முடியாது யாரளவு அனாயாசம்னு சொல்ல முடியாதுன்னு கேட்டா கிள்ளி களைந்தானே அவன மாதிரி கலையாது நகத்தால இப்படி கிள்ளி களைஞ்சுட்டானே நரசிம்மன் அவன்னா வசதி அப்படின்னு இந்த மூன்றாவது குழுவினர்கள் சொன்னார்களாம் இப்படியாக ஆண்டாளுடைய கோஷ்டியில மூன்று குழுக்கள் மூன்று அவதாரங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சன இவர்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து யாரு வசத்தி யாரு தாழ்த்தின்னு இப்படி வாக்குவாதம் செய்வது அடியவர்களுக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பெண்களை பார்த்து சொல்றா நீங்க சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாமே எல்லா அவதாரங்களுக்குமே பொருந்தும் உங்களுக்கு ஒரே ஒரே ஒரு உதாகரணம் கொடுக்கிறேன் இந்த சப்தங்கள் எல்லாம் எப்படி ராமாவதாரத்துக்கே பொருத்தமாயிருக்கும்னு சொல்லித்தரேன் அப்படின்னாலாம் என்ன சொன்னாள் ஆண்டாள் வாய் அப்படின்னு சொன்னலோ ஐயோ வாய்னா என்ன அர்த்தம் இன்வாய் உடைய புல்னு அர்த்தம் இன்வாய் உடைய புல்னா இனிமையான சொற்களை சொல்லக்கூடிய புல் அது எந்த புல் ஜட்டாயு ஜட்டாயு நல்ல வார்த்தையை சொன்னார் ராமபிரானை பார்த்து சீதா பிராட்டி உமக்கு திருப்பி சீக்கிரம் கிடைச்சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அதனால இன்வாய் உடைய புல் ஜட்டாயு அப்பேற்பட்ட இந்த இன்வாய் உடைய புல்லை கீண்டான் ஒரு பொல்லா அரக்கன் அந்த ஜட்டாயுவை வீழ்த்திவிட்டான் அந்த பொல்லா அரக்கனான ராவணன் பொல்லா அரக்கனான ராவணன் அப்பேற்பட்ட பராக்கிரமசாலின்னு பெயர் பெற்றவன் அவனை எப்படி வென்றார் ராமபிரான் ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா சொல்லும்படியாக கிள்ளி களைந்து வென்றார் அநாயாசமாக வீழ்த்தினார் அனாயாசமாகவா வீழ்த்தினார் மூன்று தடவை சண்டை போட்டு கடைசியிலனா ஜெயிச்சார் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அவர் கொடுத்ததெல்லாம் சந்தர்ப்பங்கள் முதல்லயே வீழ்த்திருக்கலாம் ஒரே ஒரு அம்பு போட்டிருந்தா போரும் ஆனால் அந்த முதல் சந்திப்புல அந்த ஒரு அம்ப போட விரும்பலவர் அவர் இன்று போய் நாளைவான் அனுப்பிச்சார் இன்னொரு சந்தர்ப்பமும் கொடுத்து பார்த்தார் கடைசியிலையும் கிள்ளி களைய சாமர்த்தியம் இருந்த பொழுதிலும் அப்படி செய்யாமல் ஒரு ஒரு சிரசாக சேதம் பண்ணி அப்பையாவது புத்தி வருதான்னு கருணையோட பார்த்தார் ஆனால் அவருக்கு சாமர்த்தியம் கிள்ளி களைவதான சாமர்த்தியம் தான் இப்படி இந்த சொற்கள் எல்லாம் எப்படி ராமாவதாரத்துக்கு பொருந்திது என்று சொன்னேன் இல்லையா அதே போல எல்லா அவதாரங்களுக்கும் பொருந்தும் எல்லாமே ஒன்றுதான் என்று ஆண்டாள் சமரசம் பண்ணி வச்ச உடனே தோழிமார்கள் எல்லாம் மூன்று குழுவினர்களா இருந்தவர்கள் ஒரே குழுவாக ஆயிட்டார்களாம் இப்படி மூன்று அவதாரங்கள் ஒன்றானது இப்பாசுரத்தின் சிறப்பு